மதுரையில் டெங்கு காய்ச்சலால் ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். 67 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். மதுரை அரசு மருத்துவமனையில் 34 சிறுவர்களும் 33 பெரியவர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மூக்கு தும்மல் எரிச்சலும் இருந்துச்சு, உடம்பு வலி, உடல் பூரா வலி. அன்னைக்கு டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவர் வந்து சீட் எழுதி கொடுத்து மாத்திரை எழுதியிருக்கேன் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி மாத்திரை வாங்கி. கூட்டமெல்லாம் இருக்கிறாங்க, நல்லா பாக்குறாங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக 5-க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. பச்சைமலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் தண்ணீர் நிரம்பியுள்ள நீர்நிலைகளில் ஏராளமான இளைஞர்கள் சிறுவர்கள் குளித்து மகிழ்கின்றனர். சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலையில் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு ஆன்லைன் முன்பதிவு மூலம் 70,000 பக்தர்களுக்கும் ஸ்பாட் புக்கிங் மூலம் 10,000 பக்தர்களுக்கும் நாள்தோறும் அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஐயப்பனை தரிசிக்க வரும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு துணையாக ஒருவர் அந்த வரிசையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனி வரிசையில் செல்லும் பக்தர்கள் பெரிய நடை பந்தலை கடந்து 18 படி தாண்டியதும் மேம்பாலம் வழியாக வரிசையில் அனுப்பாமல் கொடிமரம் வழியாக நேரடியாக ஐயப்பனை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். வெளிநாட்டு வருவாய் மற்றும் சொத்துக்களை தெரிவிக்க தவறினால் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதில் 2024-25 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கலின் போது அனைத்து தகவல்களையும் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வருமான வரித்துறை மேற்கொண்டது. அதில் வரி செலுத்துவோர் வெளிநாட்டு சொத்துக்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்த வருமானத்தை தங்கள் ITR படிவத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுள்ள அனைத்து வரி செலுத்துவோரும் தங்கள் வருமானம் வரி விதிக்கக்கூடிய வரம்புக்கு கீழ் இருந்தாலும் தங்கள் ITRல் வெளிநாட்டு சொத்து அல்லது வெளிநாட்டு மூல வருமானம் என்ற அட்டவணையை கட்டாயமாக நிரப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் மண்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பசறை மட்டக்களப்பு பிரதான சாலையில் அதிகாலை ஏற்பட்ட மண்சரிவால் சாலையே மூடியது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் மீட்புப் படையினர் சரிந்து கிடக்கும் மண் மற்றும் கற்களை அகற்றி சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காலநிலை மாற்றத்தால் மலைப்பகுதிகளில் உள்ள சில மாவட்டங்களுக்கு மண் சரிவுக்கான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாலிவுட்டில் பெரும் வெற்றி பெற்ற கரண் அர்ஜுன் திரைப்படம் வரும் 22 தேதி மறு வெளியீடாகிறது. ஷாருக் கான் மற்றும் சல்மான்கான் நடிப்பில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திரைப்படம் வெளியானது. மறுபிறவி மற்றும் பழிவாங்கல் கதையாக இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கும். ராகேஷ் ரோஷன் இயக்கத்தில் 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 43 கோடி ரூபாய் வசூல் செய்து பெரும் வெற்றியை பதிவு செய்தது. மீண்டும் இந்த படம் வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். ஏற்கனவே ஷாருக் கானின் பர்ட்ஸ், கல் ஹோ நா ஹோ திரைப்படங்களில் மறுவீழாக உள்ளது. கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை காற்றாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் திருமூர்த்தி மலை, பஞ்சலிங்க அருவி போன்ற இடங்களில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடுகிறது. திருமூர்த்தி மலையிலிருந்து வரும் தண்ணீர் பாலாறு, உப்பாறு மற்றும் சிற்றாறு ஓடைகளால் ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்துள்ளது. பக்தர்கள் செல்லும் தரைபாலமும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதனால் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் குறைந்ததும் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை வியாசர்பாடியில் பெற்றோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற குழந்தையின் கழுத்தை மாஞ்சாநூல் அறுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த பாலமுருகன் நேற்று மாலை தனது மனைவி 2.5 வயது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வியாசர்பாடி மேம்பாலத்தில் பயணித்துள்ளார். அப்போது பறந்து வந்த மாஞ்சாநூல் குழந்தையின் கழுத்தை அறுத்துள்ளது. படுகாயமடைந்த குழந்தைக்கு 7 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் காற்றாடி பறக்கவிட்ட 2 பள்ளி மாணவர்கள், அதனை விற்பனை செய்த குபேஸ்வரன், யுவராஜ் என 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுவராஜ் வீட்டிலிருந்து 85 காற்றாடிகள், மாஞ்சா பவுடர் நூல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தாய்லாந்தில் விபத்தில் சிக்கிய மயிலாடுதுறையைச் சேர்ந்த நபருக்கு தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டிய நிலையில் விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரைச் சேர்ந்த முபாரக் என்பவர் தாய்லாந்தில் வேலைக்காக சென்றுள்ளார். கடந்த ஜூன் மாதம் பாங்காக்கில் ஏற்பட்ட விபத்தில் பலத்த காயமடைந்திருக்கிறார். சுயநினைவின்றி சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு தமிழக அரசு உதவுமாறு அங்குள்ள தமிழ் அமைப்பான என்ஆர்டிஐ சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லாவிடம் மனு அளித்துள்ளனர். இதனையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் உத்தரவுப்படி முபாரக்கை இந்தியா அழைத்து வர 10,41,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. பின்னர் தாய்லாந்திலிருந்து விமானம் மூலம் அழைத்து வரப்பட்ட முபாரக்கிற்கு சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 60 ரூபாய் விலை உயர்ந்து 6,995 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் 480 ரூபாய் விலை அதிகரித்து 55,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக 17 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 4,160 ரூபாய் விலை குறைந்த நிலையில் இன்று அதிகரித்துள்ளது கவனம் பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் யானைகளால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். மரக்கட்டா, நொகனூர் பகுதிகளில் 15க்கும் அதிகமான யானைகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இரவில் வனத்திலிருந்து வெளியே வந்து பகலில் மீண்டும் உள்ளே சென்று விடுவதை யானைகள் வழக்கமாக கொண்டுள்ளன. அவற்றில் ஒரு யானை மட்டும் விளைநிலம் அருகேயே சுற்றி வருகிறது. அதனை பட்டாசு வெடித்தும் ஒலி எழுப்பியும் மீண்டும் வனத்திற்குள் அனுப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சர்க்கரை தொடர்பான தகவல் ஒன்று தற்போது கசப்பாக மாறியிருக்கிறது. சர்க்கரை உற்பத்தி கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு குறைந்துள்ளது என்பதுதான் அது. நாட்டின் சர்க்கரை உற்பத்தி அக்டோபர் தொடங்கி 6 வாரங்களில் 44 விழுக்காடு சரிந்துள்ளதாக தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. அக்டோபர் முதல் நவம்பர் மாதத்தின் 2 வாரங்கள் வரை 710,000 டன் அளவிற்கு சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டின் இதே காலங்களில் 1,270,000 டன்கள் அளவிற்கு சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டிருந்தது. முந்தைய ஆண்டில் 264 சர்க்கரை ஆலைகள் செயல்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 144 ஆலைகள் மட்டுமே இயங்குகின்றன. நாட்டின் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மகாராஷ்டிராவில் 103 ஆலைகள் மட்டுமே இயங்கும் நிலையில் கரும்பு பிழியும் பணிகளே தொடங்கவில்லை. கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் அதே நிலைதான் நிலவுகிறது. இதுவே சர்க்கரை உற்பத்தி குறைய காரணம் என தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் சில்லறை விற்பனையில் தக்காளி விலை 22.4% குறைந்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சகம் கூறியுள்ளது. சென்ற அக்டோபர் மாதத்தில் 1 கிலோ தக்காளி சராசரி விலையாக 67.50 ரூபாய் இருந்த நிலையில் நவம்பர் மாதத்தில் 52.35 ரூபாய் குறைந்துள்ளது. ஆந்திர மாநிலத்தின் மதனப்பள்ளி மற்றும் கர்நாடகாவின் கோலார் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தக்காளி வரத்து தொடங்கியுள்ளதால் விலை குறைந்து வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. சாதகமான காலநிலை தக்காளி விளைச்சலுக்கும் நுகர்வோருக்கு கொண்டு செல்ல போக்குவரத்திலும் உதவுவதாலும் விலை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்திற்கு வரவேண்டிய 7,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் குஜராத் மாநிலத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் நவம்பர் 20 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அப்போது மகாராஷ்டிராவுக்கு வரவேண்டிய ஃபாக்ஸ்கான், ஏர்பஸ் ஆலைகள் குஜராத்திற்கு திருப்பிவிடப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
பாஜகவின் இந்த செயலால் பல்லாயிரக்கணக்கான மகாராஷ்டிர இளைஞர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் ராகுல்காந்தி விமர்சனம் செய்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தேர்தல் சில கோடீஸ்வரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலானது என தெரிவித்த ராகுல், தங்கள் அரசு ஆட்சி அமைத்தால் மகாராஷ்டிர மக்களின் நலன் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் இடஒதுக்கீடு 50% மேல் உயர்த்தப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பரப்புரை செய்து வரும் ராகுல்காந்தி, சாதிவாரி கணக்கெடுப்புடன் நம் முன் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்றும் அதை செய்து முடிப்பதுதான் தங்களின் இலக்கு எனவும் கூறினார். மும்பையில் தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தில் ஒருவருக்கு உதவுவதற்காக முழு அரசியல் இயந்திரமும் இயங்குவதாக தெரிவித்த அவர், மகாராஷ்டிரா மக்களை விட அதானிக்கே பாஜக முன்னுரிமை அளிப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். மோடி மற்றும் அதானி ஆகிய இருவரும் இணைந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும், இந்தியாவின் அனைத்து துறைமுகங்கள் விமான நிலையங்களும் ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் ராகுல்காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இரண்டாயிரத்தி 2024 நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவருக்கு சவுதி அரேபிய அரசு மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. மரண தண்டனை விதிப்பதற்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் மத்திய கிழக்கு பகுதிக்கு போதைப் பொருட்கள் கடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஏமன் நாட்டவரையும் சேர்த்து நடப்பாண்டில் இதுவரை 101 நபர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது முந்தைய 2 விட 3 அதிகம் என கூறப்படும் நிலையில் மனித உரிமை அமைப்புகள் இதனை விமர்சித்து வருகின்றன. தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு காலம் 60 90 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்கள், தொடர் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் டிக்கெட் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்பதிவு காலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பயணிக்க ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது அதிகாரப்பூர்வ செயலி மூலமாகவோ பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்கூட்டத்தில் கூட்டம் சேர்ப்பதற்காக இலவசமாக நாற்காலிகள் வழங்கப்பட்ட சம்பவம் திருப்பூரில் நிகழ்ந்துள்ளது. திருப்பூர் மாநகர் மாவட்ட MGR இளைஞரணி சார்பில் அதிமுகவின் 53rd விழா பொதுக்கூட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்றது. இதில் ஆட்கள் சேர்ப்பதற்காக பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு புதிதாக பிளாஸ்டிக் நாற்காலி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 1500 புதிய நாற்காலிகளை வாங்கி பொதுமக்களை அமர வைத்திருந்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்கள் பேசி முடித்ததும் அனைவரும் அவரவர் அமர்ந்திருந்த நாற்காலிகளை தரையில் வைத்துக் கொண்டு புறப்பட்டுச் சென்றனர். புதிதாக தங்களை ஒப்படைத்துக் கொள்கின்ற அனைவருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் மானேபாடி அருகே கற்திட்டை அமைப்புடன் கூடிய சதிகள் கண்டறியப்பட்டது. திமாம்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் கல்லூரி பேராசிரியர் பிரபு, சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புல்லூர் காந்திநகர் எல்லையில் கற்திட்டை அமைப்புடன் கூடிய 4 உயரமும் 4.5 அகலமும் கொண்ட 3 பலகை கற்களில் அமைக்கப்பட்ட சதிக்கள் இருப்பதை கண்டறிந்தனர். அப்பலகை கல்லில் வீரன் தனது வலது கையில் பிரம்மாண்டமான போர்வாளும் இடது கையில் துப்பாக்கியினையும் ஏந்தியவாறு இருப்பதால் அவ்வீரர் ஒரு படைத்தளபதியாகவோ அல்லது குறுநில தலைவனாகவோ இருப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறினார். மேலும் அவர் அருகில் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறிய அவரது மனைவியும் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இச்சதிக்கல் 16 அல்லது 17 இறுதி பகுதியைச் சேர்ந்ததாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். இந்த சதிக்கல்லில் வீரனும் வீரனோடு உடன் மாய்ந்த அவனுடைய மனைவியும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ஒரு 200-300 பழமையானதாக இந்த சதிக்கல் மதிப்பிடப்படுகிறது. தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியில் இருப்பதனால் இது வந்து விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியைச் சேர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கடுமையான வார்த்தைகளால் வாக்குவாதம் செய்து கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் தேசிய குழு நிர்வாகி வேணுகோபாலை வழி அனுப்புவதற்காக மயூரா ஜெயக்குமார் தலைமையில் ஒரு குழுவும் செல்வம் தலைமையில் ஒரு குழுவும் விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்போது வேணுகோபாலிடம் இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினரும் விமான நிலையத்தில் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 10449 கனஅடியாக அதிகரித்துள்ளது.
இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீரின் அளவு 3000 கன அடியிலிருந்து 2000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 106.98 அடியாக உயர்ந்துள்ளது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளுக்கும் மேல் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மகளிர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், எம்ஏசிபி பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மதுரை மேலூர் தினசரி காய்கறி சந்தையில் வெங்காயம் விலை குறைந்து கிலோ 60 மற்றும் 50 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரம் பெரிய வெங்காயம் கிலோ 100 மற்றும் 80 ரூபாய் என விற்கப்பட்ட நிலையில் வரத்து அதிகரிப்பால் தற்போது விலை குறைந்துள்ளது. இதேபோல் பீன்ஸ் கிலோ 80 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரையும், பச்சை மிளகாய் கிலோ 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரையும், முட்டைகோஸ் கிலோ 60 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் என விலை குறைந்துள்ளது. மேலும் அவரைக்காய் கிலோ 100 ரூபாய், எலுமிச்சை கிலோ 100 ரூபாய், தக்காளி கிலோ 30 ரூபாய், கேரட் கிலோ 80 ரூபாய் என விலை குறையாமல் மேலூர் தினசரி காய்கறி சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. சம்பா சாகுபடி மற்றும் தாளடி பயிர்களுக்கு காப்பீடு செய்ய நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு கால நீட்டிப்பு செய்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 350,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர் மழை மற்றும் விவசாய பணியால் விவசாயிகள் பலர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் இருந்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பயிர் காப்பீடு செய்வதற்கான அவகாசத்தை நீட்டித்துள்ளது. தமிழக அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு காலம் 60 நாட்களில் இருந்து 90 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்கள், தொடர் விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் டிக்கெட் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுவதாக வந்த குற்றச்சாட்டை அடுத்து முன்பதிவு காலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் பயணிக்க ஆன்லைன் வாயிலாகவோ அல்லது அதிகாரப்பூர்வ செயலி மூலமாகவோ பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 241 புள்ளிகள் குறைந்து 77,339 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 78 புள்ளிகள் இறங்கி 23,453 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த வியாழக்கிழமையன்று 1,849 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளனர். நவம்பர் மாதத்தின் இதுவரையிலான நாட்களில் அந்நிய முதலீட்டாளர்கள் 22,420 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பங்குகளை விற்றிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சீன பங்குச்சந்தைகளில் முதலீடுகள் அதிகரிப்பு, அமெரிக்க டாலர் மற்றும் கடன் பத்திரங்கள் ஏற்றம் போன்றவையும் சந்தைகள் சரிய காரணமாக கூறப்படுகிறது. சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள டெகட்ரான் ஆலையின் பெரும்பான்மையான பங்குகளை டாடா நிறுவனம் வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தைவானைச் சேர்ந்த பெகட்ரான் என்ற நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்களை ஒப்பந்த அடிப்படையில் சென்னையில் உள்ள தனது ஆலை மூலமாக தயாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆலையின் பெரும்பாலான பங்குகளை டாடா நிறுவனத்திற்கு விற்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. அதன்படி 60% பங்குகளுடன் டாடா நிறுவனம் அன்றாட செயல்பாடுகளையும், மீதமுள்ள பங்குகளுடன் பெகட்ரான் தொழில்நுட்ப வசதியையும் வழங்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன. இதையடுத்து இந்தியாவில் உள்ள பெகட்ரானின் ஒரே ஐபோன் உற்பத்தி ஆலை டாடா வசமாக உள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலுக்கான தொழில்நுட்ப வரைமுறைகளை முடிவு செய்து உதிரி பாகங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது. சோதனைகள் வெற்றிகரமாக அமைந்தால் அடுத்த ஆண்டு மத்தியில் ஹைட்ரஜன் ரயில் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபியூயல் செல்ஸை பயன்படுத்தி ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலம் மின்சாரம் உருவாக்கப்பட்டு ரயில் இயக்கப்படும். ஆனாலும் கூட இந்த ரயிலை இயங்க வைக்க ஹைட்ரஜன் உற்பத்திக்கு 1 மணி நேரத்திற்கு 40,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படலாம் என்று கூறப்படுகிறது. நீலகிரி மலை ரயில், டார்ஜிலிங் ரயில் போன்றவை ஹைட்ரஜன் ரயிலுக்கு மாற்றப்படலாம்.
பால் கொள்முதல் விலையை 10 ரூபாய் உயர்த்த வலியுறுத்தி தேனி மாவட்டம் போடி அருகே பசுமாடுகளுடன் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகளுக்கான சத்துணவு திட்டத்தில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை வழங்க வேண்டும், 50% மானியத்தில் மாட்டுத் தீவனம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தர்மத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள மாவட்ட கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் தொகுப்பு பால் குளிர்விப்பான் மையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட இந்தியாவே மருத்துவ அவசர நிலையில் மூழ்கியிருப்பதாக டெல்லி முதலமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் எதிரே வருபவர்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 7 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 160 விமான சேவைகள் தாமதமாகியுள்ளன. இதனால் விமான நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். டெல்லியில் பலருக்கும் சுவாசக் கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் வரிசை கட்டி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களில் பயிர்கழிவுகளை எரிப்பதால் காற்று மாசுபடுவதே அதற்கு மிக முக்கிய காரணம் என அதிஷி தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாகவே பயிர்கழிவுகள் எரிப்பது அதிகரித்து வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார். பஞ்சாபில் பயிர்கழிவுகளை அழிப்பது 90% குறைந்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் அது 60% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள அதிஷி இதற்கு மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அஸ்வினுக்கு எதிராக முன்னெச்சரிக்கையுடன் விளையாடப் போவதாக ஆஸ்திரேலிய பேட்டர் ஸ்டீவ் ஸ்மித் கூறியுள்ளார். அஸ்வினை எதிர்கொள்வது குறித்து பேசியிருக்கும் அவர் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஃப் ஸ்பின்னருக்கு எதிராக ஆட்டமிழப்பதை தான் விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். அஸ்வினை அவர் விரும்புவது போல பந்து வீசாமல் தடுப்பதே எனது திட்டமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2020-21 ஆஸ்திரேலியாவில் நடந்த டெஸ்ட் தொடரில் அஸ்வின் 3 முறை ஸ்மித்தின் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர் சுப்மன் கில் காயம் காரணமாக விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கு தயாராகும் விதமாக இந்திய அணி வீரர்கள் தங்களுக்குள்ளேயே 2 அணிகளாக பிரிந்து வாகா மைதானத்தில் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடினர். அப்போது சுப்மன் கில் ஸ்லிப் திசையில் ஃபீல்டிங் செய்தபோது இடது கட்டை விரலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் முதல் டெஸ்டில் பங்கேற்பது சந்தேகம் என தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே கேப்டன் ரோஹித் சர்மா முதல் டெஸ்டில் விளையாடாத நிலையில் தற்போது கில்லின் காயம் இந்திய அணிக்கு மேலும் பின்னடைவை உருவாக்கியுள்ளது.